இந்தியாவினுடைய அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி மோடியால் பிரதமராக வாய்ப்பே இல்லை. பல காரணங்கள் அதற்கு கூறப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய சங்கி பத்திரிகை, சங்கி ஊடகம்னு அப்படின்னு வர்ணிக்கப்பட்ட ஊடகமே ராகுல் காந்திக்கு ஆதரவாக கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 70% மேலாக ராகுல் காந்திக்கு மக்கள் ஆதரவு இருக்கு இந்தியாவினுடைய அடுத்த பிரதமராக வருவதற்கு அப்படிங்கிற கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்திருக்கு. இது மட்டும் இல்லை, 2019 புல்வாமா தாக்குதல், 2014 15 லட்சம் அக்கௌண்ட்ல போட்டுருவேன், 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. 2019 வாக்குறுதியே இல்லாம புல்வாமா தாக்குதலை வச்சு அரசியல் செஞ்சு வாக்கு கேட்டு ஆட்சியில் வந்தாங்க. 2024 மோடிக்கு மக்கள் மத்தியில போய் கூறி வாக்கு கேட்பதற்கு ஒண்ணுமே இல்லை. ராமர் கோவில இதை தாண்டி பெரிய அளவுக்கு பாஜகவுக்கும் மோடிக்கும் மக்கள் மத்தியில கொண்டு போய் வாக்குகளாக சொல்லி வாக்குறுதிகளை சொல்லி வாக்கு கேட்பதற்கு ஒண்ணுமே இல்லை. மிகப்பெரிய அளவுல காங்கிரஸ் கட்சிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் வாய்ப்பு இருக்குது 2024 தமிழ்நாட்டுல மட்டுமல்ல, பாஜக ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய மாநிலங்கள்லயே மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தான் கள நிலவரம் சொல்லுது. இதை பற்றி ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட சங்கி பத்திரிகை பிஜேபி ஆதரவு ஊடகம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் தினத்தந்தி, அது அச்சு ஊடகமாக இருக்கட்டும் இல்லை டெலிவிஷனாக இருக்கட்டும் இல்லை யூடியூபாக இருக்கட்டும், பல நாட்களாக வந்து பிஜேபிக்கு ஆதரவாக மோடியினுடைய புகழ் பாடக்கூடிய ஒரு ஊடகமாக தான் செயல்பட்டுக்கிட்டு வருது. அந்த தந்தி ஊடகம் பார்த்தீங்கன்னா மே மாதத்திலிருந்து ஒரு கருத்து கணிப்புகளை மாதம் மாதம் கணக்கெடுத்து மக்கள் மத்தியில் கருத்து கேட்டு தரவுகளை வெளியிட்டுக்கிட்டு வராங்க. அது மே மாதத்தில் தொடங்கி இன்னைக்கு டிசம்பர் மாதம் வரைக்க சொல்லப்பட்ட கருத்து கணிப்புகளுடைய முடிவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70% மேலே ராகுல் காந்தி தான் இந்தியாவினுடைய அடுத்த பிரதமராக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு தான் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கருத்து கணிப்பில் மக்கள் வந்து அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. மோடி அவர்களுக்கு 30%க்கும் கீழே தான் மக்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ இந்த 30% தமிழ்நாட்டில் மோடி அவர்களுக்கு ஆதரவு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவே மிகப்பெரிய அளவில் சந்தேகத்துக்குரியதான். ஏன்னா 2%க்கும் கீழே தான் வாக்கு சதவீதத்தை வச்சிருக்கிறவங்க எப்படி மோடி அவர்கள் பிரதமராக வருவதற்கு 30% மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இது நம்பர் ஆஃப் கேண்டிடேட், எத்தனை பேர் மக்கள் மத்தியில் வந்து இந்த வாக்குகள் சேகரிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ பிஜேபி காரங்கக்கிட்ட போயும் இல்லை அதிமுக காரங்கக்கிட்ட போய் கேட்டால் அவங்க மோடி வரணும்னு தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சாலும், அப்படி இருந்தாலுமே 70% வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் தான் பிரதமராக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற கருத்தை வந்து மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. பல்வேறு செக்மெண்டில் அந்த கேள்விகள் முன் வச்சிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி, இந்தியாவினுடைய பிரதமராக அடுத்த பிரதமராக யார் வந்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு 69% மக்கள் வந்து ராகுல் காந்தி தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நரேந்திர மோடி அவர்கள் 26% சொல்லியிருக்குதாங்க. மற்றவங்க யார் வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு 5% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா 71% ராகுல் காந்தி அவர்களுக்கு இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து 2% குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்பில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே இது தேசத்தினுடைய பாதுகாப்புக்கு யார் பிரதமராக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கேள்விக்குமே ராகுல் காந்தி அவர்களுக்கு 69%, மோடி அவர்களுக்கு 31% கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவினுடைய புகழ் வெளிநாடுகளில் உயர்வதற்கு யார் பிரதமராக வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு ராகுல் காந்திக்கு 60%, மோடி அவர்களுக்கு 39%, மற்றவர்கள் வந்து 1% கொடுத்துருக்குறாங்க. இதே இது பார்த்தீங்கன்னா நிலையான பொருளாதார வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னா யார் பிரதமராக வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு 69%, மோடி அவர்களுக்கு 29%, மற்றவர்கள் 2% கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழை மக்கள் மேம்பாட்டுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கு 69%, மோடி அவர்களுக்கு 29%, மற்றவர்கள் 2%. அதுக்கப்புறம் சுகாதாரம், கல்வி, உள்கட்டமைப்பு போன்ற விஷயங்கள் மேம்படணும் அப்படின்னாலும் ராகுல் காந்திக்கு 69%, நரேந்திர மோடி அவர்களுக்கு 28%, மற்றவர்கள் 3% அப்படிங்கிறத பார்க்க முடியுது.
சமமான கூட்டாட்சிக்கு யார் பிரதமராக வர வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகுல் காந்திக்கு 68%, மோடி அவர்களுக்கு 28%, மற்றவர்கள் 4% அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஒட்டு மொத்தமாக இந்த மாதிரி பல்வேறு செக்மெண்ட்டுக்கு ஆவரேஜாக கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்கள் 69%-71% வரைக்கும் அவர் தான் பிரதமராக வரணும் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் 2024 தேர்தலை குறி வச்சு தங்கள் கருத்துக்களை தந்தி டிவி நடத்தின கருத்து கணிப்பில் சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது. இதன் அடிப்படையில் பார்த்தாலே நாடும் நமதே 40 நமதே அப்படின்னு திமுக சார்பில் முழக்கங்கள் கடந்த ஒரு வருடமாகவே வச்சுக்கிட்டு வராங்க. இந்த 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட தமிழ்நாடை பாண்டிச்சேரியோட சேர்த்து 40 தொகுதிகளில் நிச்சயமாக பிஜேபிக்கு எதிராக தான் மக்கள் வந்து மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஒரு சிறிய கருத்து கணிப்பு மூலமாக பார்க்க முடியுது. இதையே 100% எடுத்துக்கவும் முடியாது. ஏன்னா இது எத்தனை பேர்கிட்ட எவ்வளவு கால அடிப்படையில் இந்த கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஆய்வுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் மே மாதத்திலிருந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வராங்க. தந்தி டிவி ஒரு ப்ராமினன்ட் பத்திரிகையாக இருந்தாலும் பல காலங்களாக இப்போ இந்த 9 தொடர்ந்து பிஜேபிக்கு ஆதரவாக பல கருத்துக்களை சொல்லிட்டு வந்தாலும் மக்கள் கருத்தை ஒரு அளவுக்கு மேலே நம்ம அடக்கி வைக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக கூட பார்த்தலாம். இப்போ தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியை சேர்த்து 40 தொகுதிகளை திமுக காங்கிரஸ் கூட்டணியாக இருந்து வெற்றி பெற்றுட்டாப்புல இந்தியாவினுடைய பிரதமராக ராகுல் காந்தி வந்துடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா போன 2019 எலெக்ஷன்லையும் தமிழ்நாடு முழுக்க வந்து தேனி ஒரு தொகுதியை தவிர மற்ற எல்லா பக்கமுமே காங்கிரஸ் திமுக கூட்டணி தானே வெற்றி பெற்றுச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி வெற்றி பெற்றுமே மத்தியில் வந்து பிஜேபி தானே ஆட்சிக்கு வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அஃப்கோர்ஸ் வட மாநிலங்களில் காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இல்லை, இல்லை இந்தியா கூட்டணி கட்சிகள் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா பிஜேபி அந்த 272 தொகுதியை தாண்டி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஆப்வியஸாக மோடி 3வது முறையாக பிரதமர் வராரோ இல்லை மோடிக்கு பதிலாக வேற யாராவது பிஜேபி சைட்லேருந்து நிறுத்துறாங்களா அப்படிங்கிறது அடுத்த கட்ட விஷயம். ஆனால் ராகுல் காந்தி அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இந்தியா கூட்டணி கட்சிகளும் பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுது. காரணம் என்னென்னா வாக்கு சதவிகித அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா பிஜேபிக்கு பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு கிடையாது. எதிர்கட்சிகள் சதறி கிடக்கிறதுனால மட்டும்தான் பிஜேபியால் எளிதாக வின் பண்ண முடியுதே தவிர அவங்க தனித்து நின்று எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒற்றுமையாக ஒரே அணியில் கூட்டமாக நின்னாங்கன்னா ஜெயிக்கவே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையாக பார்க்க முடியுது. அதற்கு சிறந்த உதாரணம் குஜராத் மாநிலத்தையே எடுத்துக்கலாம். குஜராத் மாநிலத்தில் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் திரும்பவும் பிஜேபி வந்து ஆட்சியில் அமர்ந்து ஒக்குது. கிட்டத்தட்ட போன எலெக்ஷனில் 49% வாக்கு வச்சுருந்தாங்க, இப்போ 51% வாக்குகளோடு ஆட்சி அமைக்குது. காங்கிரஸ் கட்சி பார்த்திங்கன்னா 41% மேலே வாக்குகளை வச்சிருக்கிறாங்க. ஆனால் ரிமைனிங் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் யார் கைக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி அங்கே போட்டியிட்டதுனால வாக்குகள் அனைத்தும் சிதறி இருக்கு. இப்போ ஆம் ஆத்மி வாங்கின வாக்குகளையும் காங்கிரஸ் கட்சி வாங்கின வாக்குகளையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1% கூட கிடையாது பிஜேபிக்கும் இந்த காங்கிரஸ் அண்ட் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும். ஒருவேளை காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மி பார்ட்டியும் ஒரு கூட்டணியில் இருந்து தேர்தலை சந்திச்சிருந்தாங்கன்னா அந்த தேர்தலில் பிஜேபி தோற்று போயிருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது தான் அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த 303 2019 பிஜேபி வின் பண்ணுச்சு இல்லையா, அதில் வந்து பெரும்பாலான எம்பிக்கள் வந்து 3000 ஓட்டுக்கும் கீழே தான் வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதில் அந்த மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 30 எம்பிக்கள் அப்படி தான் வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கையும் சொல்கிறாங்க. இப்போ நடந்து முடிஞ்ச 5 சட்டமன்ற தேர்தலில் குறிப்பாக ஹிந்தி ஹார்ட்லாண்டுன்னு சொல்லக்கூடிய மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் போன்ற 3 மாநிலங்கள்லையுமே பிஜேபி காங்கிரஸ் நேரெதிர் போட்டியாக தான் நின்னாங்க. ஒத்தைக்கு ஒத்த போட்டியில் பிஜேபி எதிர்த்து 42% மேலாக 3 மாநிலத்தையும் வாக்குகளை பெற்றதுக்கு அப்படின்னா அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. எளிதாக காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி கட்சிகளோட ஒற்றுமையாக நின்னாங்க அப்படின்னா பிஜேபி எளிதாக வீழ்த்திடலாம் அப்படிங்கிறது தான் இந்த கணக்குகள் அடிப்படையில் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. இது ஹிந்தி ஹார்ட்லேண்டில் மட்டும்தான் மோடி அவர்களால் பிஜேபியால் ஜெயிக்க முடியுமே தவிர்த்து மற்ற மாநிலங்களில் செல்வாக்கு அப்படிங்கிறது மோடி அவர்களுக்கும் பிஜேபி அவர்களுக்கும் சுத்தமாக கிடையாது அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தியாக இருக்குது. 2014 மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர்றப்ப ஹிந்துத்துவா
ராமர் கோவில் அப்படிங்கிற பெரிய அந்த மாதிரியான முழக்கங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில முன் வச்சு அவங்க ஆட்சிக்கு வரல. மோடிய மக்கள், இந்திய மக்கள் 2014 தேர்ந்தெடுத்ததற்கு மிக முக்கிய காரணம் வளர்ச்சி அடிப்படையில அவர் கொடுத்த சில வாக்குறுதிகள் தான். கருப்பு பணத்தை மீட்பேன், ஊழலை ஒழிப்பேன், இளைஞர்களுக்கு 2 கோடியில் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவேன், அனைத்து வீடுகளுக்கும் இலவச மின்சாரத்தை கொடுப்பேன், அதுக்கப்புறம் இந்திய ரூபாயை வந்து அமெரிக்க டாலருக்கு கீழே 40 ரூபாய்க்கு கீழே கொண்டு வந்துடுவேன், பெட்ரோல் டீசல் விலையை கம்மி பண்ணிடுவேன், கேஸ் விலையை கம்மி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மக்கள் நல திட்டங்கள் அடிப்படையில் கொண்டு வரக்கூடிய வளர்ச்சிக்கான வாக்குறுதிகளை கொடுத்து தான் ஆட்சிக்கு வந்தாரே தவிர, அல்டிமேட்டாக அவர் சொன்னது 15 லட்சம் ரூபாய் வந்து வங்கி கணக்கில் ஊழல் பணத்தை மீட்டு கொண்டு வந்து போடுவேன் அப்படின்னு சொன்னது, இது போன்ற பல விஷயங்கள் தான் அவருக்கு கை கொடுத்துச்சு 2014 ஆட்சிக்கு வர்றதுக்கு. 2019 புல்வாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி ஆட்சியில் வந்து அமர்ந்தாங்க. இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அவர்களுக்கு ராமர் கோவில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டா வேற எந்த ட்ரம்ப் கார்டும் கிடையாது. அதனால தான் இப்பவே காங்கிரஸ் கட்சி தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. 2023 முடிஞ்சு 2024 காலெடுத்து வச்சிட்டோம். இதுவரைக்கும் நீங்க சொன்ன என்ன வாக்குறுதிகளை மக்களுக்கு நிறைவேற்றிருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை ராகுல் காந்தி அவர்கள் முதற்கொண்டு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் முதற்கொண்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 12-14 தொடங்க இருக்கக்கூடிய பாரத் நீதி யாத்திரை, அதிலிருந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் தொடங்கி மும்பையில் முடிக்க போறாரு. இந்த இடைப்பட்ட இந்த யாத்திரால அதிகமாக அவர் பயணிக்கக்கூடிய இடங்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் தான். பாரத் ஜோடா யாத்திரை கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்த அந்த யாத்திரை மூலமாக மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் கட்சிக்கும் ராகுல் காந்திக்கும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெருகிச்சு. காங்கிரஸ் கட்சியை மக்கள் நம்ப ஆரம்பித்தாங்க. இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலை குறி வச்சு இவர் நடத்தக்கூடிய இந்த யாத்திரையில பிஜேபி எந்த அளவுக்கு அவங்க வாக்குறுதியை நிறைவேற்றலை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் மக்களுக்கு செய்வோம் அப்படிங்கிற முழக்கத்தை முன்னெடுப்பாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒற்றுமையாக நின்று பொதுவான வேட்பாளர்களை நிறுத்தி தேர்தல் களம் கண்டாங்க அப்படின்னா பாஜகவை 150-ல் 100 சீட்டுக்குள்ளேயே சுருக்க முடியும் அப்படிங்கிற கணக்கை தான் வரலாற்று அடிப்படையில் அரசியல் திறனாய்வாளர்கள் எல்லாமே கணக்கு போட்டு பார்க்குறாங்க. இதை குறித்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.